ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிவீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம திணை பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டி மட்டும் இல்லை, ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பாயசத்தில் நம்ம திணை கூட பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட இப்படி வறுத்துட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு, நல்ல வாசனையும் வருது. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். மறுபடியும் இதே கடாயில் திணையை சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸால் அரை கிளாஸ் அளவுக்கு திணை எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் வறுத்துடலாம். நல்ல வாசனை வரும், அதே சமயம் கலரும் உங்களுக்கு லேசாக மாறி இருக்கும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. திணையும் பாசிப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது, இந்த மாதிரி தனியாகவே சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. இது வறுபட்டதுக்கப்புறமா லேசாக கலர் மாறி இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளை கலர்லாம் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம இதை கைவிடாமல் வறுக்கணும். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். பாசிப்பருப்பையும் திணையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி கழுவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற விட்டுடலாம். திணையும் பாசிப்பருப்பும் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த திணையை வேக வைக்கும் போது ஒரு கிளாஸ் திணை எடுத்திங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம இன்றைக்கி 1/2 கிளாஸ் அளவுக்கு திணை எடுத்திருக்கோம், அதனால் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து நான் இப்போ வேக வைக்க போகிறேன். குக்கரில் ஒரு 6-7 விசில் விட்டு வேக விட்டுடுங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் திணையும் சேர்த்துடலாம். இது கூடவே பால் சேர்த்துடலாம். எந்த கிளாஸில் திணை அளந்தீங்களோ அதே கிளாஸில் பாலையும் சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் இதில் சேர்த்துடலாம். இந்த பாயசத்தை நம்ம வெல்லம் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம், சர்க்கரை எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இதை கலந்து விட்டுட்டு அடுத்தது வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லத்தை அப்படியே சேர்க்க வேண்டாம், இதில் இருக்க தூசியெல்லாம் எடுக்கணும். அதனால் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்துருக்கேன். கூடவே இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த பாயசத்துக்கு வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகெல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். இது கூடவே ஒரு 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. எந்த கிளாஸில் திணை அளந்தீங்களோ அதே கிளாஸில் வெல்லத்தையும் அளந்துக்கோங்க. நம்ம வந்து 1/2 கிளாஸ் திணை எடுத்துருந்தோம், அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெல்லம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதுக்குள்ளே நம்ம பாயசத்தை நல்லா கிண்டி விட்டுடலாம். நம்ம சேனலில் அரிசி பாயாசம் அப்புறம் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி நிறைய ஈஸியான ஸ்வீட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது டைரெக்டாக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. அதே சமயம் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், இதை கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க அளவில் செஞ்சு பாருங்கள். ஒரு 15 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூடவே ஒரு 10 காஞ்ச திராட்சை அளவுக்கு சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். இந்த முந்திரி திராட்சை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் கூட நீங்கள் பாயசத்தில் சேர்க்கலாம். தேங்காய் சேர்க்கறதா இருந்தீங்கன்னா பாயசத்தில் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான திணை பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இதை இப்படியே சூடாகவும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.